Hi friends, welcome to Delicious Home. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா கிறிஸ்பியான முறுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த முறுக்கு மாவை எப்படி அரைக்கிறது வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸி தான் முறுக்கு மாவு அரைக்கிறது, அது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி நான் சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முறுக்கு ரொம்ப மொறுமொறுன்ட்டு கலரும் ரொம்ப டார்க் ஆகாமல் எப்படி செய்கிறதுன்ற பற்றி வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் முறுக்கு செய்கிறதுக்கு 2 கப் முறுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். அதாவது 1 கப் வந்து 250 ml, 2 கப் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 500 கிராம் முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா சீரகம் கூட போட்டுக்கலாம். நான் சீரகம் போடலை, எள்ளு மட்டும் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணோன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதனால 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றணும். அதுவும் 2 ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் உப்பு அதிகமாக தேவைப்படும், சில பேர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நான் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பெருங்காயமும் முறுக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெருங்காயம் ஸ்மெல்லு ஃப்ளேவர் அதுதான் வந்து முறுக்கை தூக்கி அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முறுக்கு மாவு சரியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம மாவு எடுத்து கையில் இப்படி பிடிச்சோன்னா வந்து கீழே விழக்கூடாது, உதிராமல் இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் முறுக்கு தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சிட்டு அப்புறம் முறுக்கு சுட்டிங்கன்னா ஈஸியாக நல்லா வரும், கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மெதுவாக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. இப்போது ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. மாவு வந்து ஈரமாகவே இருக்கணும், காயக்கூடாது. இப்போது ஒரு முறுக்கு இது பண்ணுறதுல எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக பிழிய வரும் முறுக்கு. நான் இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க. கொஞ்சமாக வச்சுட்டு நீங்கள் முறுக்கு பிழிங்க, அப்போ தான் ஈஸியாக வரும். இல்லாட்டி ஃபுல்லாக வச்சுட்டு பிழிஞ்சிங்கன்னா வராது, ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போடுங்க, ஈஸியாக இருக்கும். ரொம்ப முறுக்கு செய்யறதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்களாம் வந்து அப்படியே நேராக எண்ணெயிலே பிழிஞ்சு விடுவாங்க. அப்படியும் பண்ணலாம், உங்களுக்கு பிழிய ஈஸியாக இருந்துச்சுன்னா. நான் வந்து பிகினர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஜல்லிக்கரண்டியில் முறுக்கு இதை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாயிடுச்சு. நான் இப்போ ஒவ்வொரு முறுக்கு இதையாக போடுறேன். நல்ல முறுக்கு கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் நின்றுடும். நின்றுட்டு அந்த சத்தம் அடங்கிடும். அப்போ வந்து முறுக்கு வெந்துருச்சு, மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம முறுக்கை வெளியே எடுத்தால் போகிறோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா பெரிய கடாயாக வச்சு செஞ்சீங்கன்னா 5-6 முறுக்கு கூட ஒரே டைமில் நம்ம போட்டு எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் 3 இது போட்டு எடுக்கிறேன். இப்போ லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக இருக்கும் பார்க்க கலரு. இல்லாட்டி வந்து 1 பக்கம் டார்க்காக 1 பக்கம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போது நம்ம முறுக்கை வெளியே எடுத்துடலாம். முறுக்கு பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்குது பாருங்கள், டார்க்காகாமல். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா
இந்த மாதிரி தான் வரும், டார்க் ஆகாது. அதாவது நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்தை வறுத்து போட்டுக்கணும், அப்புறம் 100 கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க, லிங்க்கு போடுறேன். இப்போ நான் எடுத்துட்ட முறுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை இது பண்ணுங்கள், நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. நாங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருந்தால் நாங்கள் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிப்போம், அதனால் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்கள்.